கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் நிறைய பேர் நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு பல பேர் வந்துட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. உலகம் முழுக்க ஆட்டி படைக்கிற இந்த நோய் தொற்றுக்கு பிரபலங்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எல்லாரையுமே போட்டு தாக்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஹாலிவுட்ல ரொம்பவே ஃபேமஸான ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்வேன் ஜான்சன் அவருக்கு நோய் தொற்று பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாயிருக்கு. இதை அவரே கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தி ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்வேன் ஜான்சன் WWE வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. முக்கியமா அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹாலிவுட் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா இருக்கும். இந்தியால நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல அவர் இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுனாலே வெறி கொண்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ட்வேன் ஜான்சனுக்கு வந்துட்டு இப்போ நோய் தொற்று பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பேசும்பொழுது தனக்கும் தன்னுடைய ஒய்ஃபான லாரனுக்கும் அது மட்டும் இல்லாம தங்களுடைய மகள்களான தியானா அப்புறம் ஜாஸ்மின் இவங்க 4 பேருக்குமே மொத்தமா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு மைல்டா இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே ஹெல்த்தியா தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாரும் வந்து பயப்படாதீங்க, நாங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு குணமடைஞ்சு திரும்பி வந்துருவோம். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் வந்துட்டு எல்லாருக்குமே வர்றதுதான். சோ இந்த சேலஞ்சை நாங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வைன் ஜான்சன் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே வந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் சானிடைசர் சொல்லிட்டு உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு பண்ணுங்க, எதுலையுமே அசால்ட்டா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பான ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நோய் தொற்றுல இருந்து விலகி இருங்க அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. தி ராக்னு சொல்லக்கூடிய ட்வைன் ஜான்சன் அவருக்கும் அவருடைய மொத்த குடும்பத்துக்குமே நோய் தொற்று பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மொத்த உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாருமே இவங்களுக்காக மோட்டிவேஷனலான வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த நோய் தொற்றுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்வைன் ஜான்சன் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறத கேள்விப்பட்டு உலகத்துல இருக்கிற நிறைய பிரபலங்கள் வந்து அவருக்காக ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம அருண் விஜய் அவர்களும், அவரை வச்சுதான் நான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா ஒர்க் அவுட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு 6 பேக் வச்சதே அவரை பார்த்துதான், எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங்க்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த நோய் தொற்று ரொம்பவே பிரச்சனையான ஒரு விஷயம் தான், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு பாதிப்பு உருவாக்கி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம ட்வேன் ஜான்சன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த நோய் தொற்றுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் சொன்னதா சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வெளியாகுது. அருண் விஜய் அவர்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவரும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவருடைய உடம்ப பயங்கர ஃபிட்டா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். என்னையா இருந்தால் படத்திலேயே அவர் வந்துட்டு சூப்பரா இருப்பாரு. அதே மாதிரி இப்போ அவரு ரீசெண்டா மாஃபியா அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு லைன் அப்ல இருக்கு. இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் சினிமா ஷூட்டிங் எல்லாமே வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுலயும் அருண் விஜயோடைய படங்கள் வந்துட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ட்வேன் ஜான்சன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நோய் தொற்று வந்திருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவரும் வந்துட்டு ஒரு லைவ் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இது ரசிகர் பெருமக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவருடைய குடும்பம் மொத்தமா இந்த நோய் தொற்றுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் விசஸையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி சொல்லிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.